தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பலகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரி பிஸ்னஸ் விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் நம்பர் ஒனில் ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு பிஸ்னஸ்ங்க. நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி என்ன பிஸ்னஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். அதுதான் எல்இடி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்ங்க. இந்த எல்இடி மேனுஃபேக்சர், இப்போ எல்இடி பல்புங்கிறது நார்மலாக நம்ம எல்லாரோட நார்மல் லைஃப்பில் ஒரு ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. முன்னெல்லாம் டியூப் லைட் ப்ளஸ் வந்து 0 வாட்ஸ் பல்ப் தான் போடுவோம். இப்போது எல்இடி பல்புங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. சார்ஜ்லெஸ்ஸாக வந்துருச்சு, சார்ஜ்டாக வந்துருச்சு. நார்மலாக நீங்கள் கரண்ட் இருக்க டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாத டைமில் சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய யூசேஜஸ் நம்ம எல்இடி லைஃப்பில் எல்இடி பல்ப் ஒரு நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு வகிச்சிருக்குங்க. அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு கம்பெனிக்கு கொடுக்க போகிறோம். அந்த கம்பெனி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்மள்கிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்கள் இதுக்காக ஒரு பெரிய செலவு பண்ண தேவையில்லைங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்க, ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி நீங்கள் அந்த கம்பெனிக்கு பைபேக் பண்ண போகிறீங்க. அவங்க ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறாங்க, நம்ம ப்ராடக்டாக அவங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறோம், சரிங்களா? அந்த எந்த கம்பெனி அப்படின்னா ஸ்கில் இந்தியா சொல்யூஷன்ஸ். ஆல்ரெடி இந்த கம்பெனியை பற்றி பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அவங்களே தாங்க இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் ஒரு பெரிய மிஷினரி, பேப்பர் பிளேட் மாதிரி ஒரு மிஷினரியோ நீங்கள் எதுவும் பெருசாக வாங்க தேவையில்லை. அவங்க கொடுக்குற ரா மெட்டீரியல்ஸை ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஒரு பல்பாக கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். வாங்க, அதுக்கு இப்போ என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எல்இடி மேக் பண்ண வீடியோ பார்த்தோம். இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்கில் இந்தியா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா, இந்த ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பல்பை அவங்கள்ட்ட டிசைன் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை. இப்போது நம்ம அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ், அதாவது ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம், சரிங்களா? ஒரு பல்ப் நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற காஸ்ட் வந்து
30 ருபீஸ் சரிங்களா. அதே மாதிரி ஒரு ஆள் 50 to 60 பல்பை தாராளமாக அசம்பிள் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. இந்த 50 to 60ங்கிறது ஆப்ஷனல் தான், 60க்கு மேலே கூட நீங்கள் மேக் பண்ணலாம் சரிங்களா. அப்போது ஒரு நாளைக்கு 60 பீசஸ் ஆவரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா 60 பீசஸ்க்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து 1800 ரூபா அவங்களோட ஒரு நாள் இன்கம்ங்க. அப்போ இதை 30 நாளும் செஞ்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 54,000 ரூபா. ரெண்டு பேர் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா 1,08,000 ரூபாங்கிறது நம்மளுக்கு நார்மலாக நம்ம ஒரு பல்பு அசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது கூட ப்ராஃபிட்டுங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது தகவல் தெரியணும், எக்ஸ்ட்ரா தகவல் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர், வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். டவுட்னா ஏதாவது ஃபோன் பண்ணி கேளுங்கள். இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல நினச்ச தகவல். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.